வந்திருக்கின்ற மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருகின்றார்கள். எப்படியாவது தமிழக மக்களை மயக்கி அவர்களிடம் வாக்குகளை பெற்று எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் டெபாசிட்டாவது வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அடிக்கடி இங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றார். குடும்பம் உங்களுக்கு இல்லையே என்று சொன்னால் நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கின்றார். நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய மோடிக்கு நான் சவால் விடுகின்றேன். முடிந்தால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று டெபாசிட் வாங்கினால் உங்களை பிரதமராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிஏ சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு தூக்கி எறியும். காங்கிரஸ் இரண்டு வேட்பாளர்கள் பட்டியலை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 3-4 நாட்களில் வெளியிடும். பிச்சை எடுப்பதில் குஷ்புக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். விரைவில் அந்த நிலைமை அவருக்கு வரும். பத்தாண்டு காலம் வந்து பிரதமர் மோடி டிரைவர் தான் போக வேண்டியது பிரதமர் மோடி பத்தாண்டு காலம் என்னுடைய ஆட்சி. நீங்கள் மோடி சொல்வதெல்லாம் அர்த்தமே கிடையாதுங்க. ஏன்னா மோடி சொல்வதிலும் அர்த்தம் கிடையாது. மோடியை பற்றி மற்றவர் சொல்கின்றார்களே, ஏதோ உக்ரைனில் ஆட்டோ பேம் போடுறத ரஷ்ய அதிபர் ரெடியாக இருந்தார், மோடி அவர்கள் பேசினால் அந்த ஆட்டோ பாம்பை போடவில்லை என்று எவ்வளோ பெரிய புழுது மூட்டையை அவிழ்த்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். மோடியினுடைய மொத்த உருவமே ஒரு பித்தலாட்டம் பொய் புரட்டுதால் மோடி. ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலையை ஜெயலலிதா தான் செய்தார், ஒழிய ஸ்டாலின் அவர்கள் செய்வது கிடையாது. 3 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு எவ்வளவோ செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போலாம், பெண்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற நல்ல திட்டங்களை இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களும் பார்த்து ஸ்டாலினை பின்தொடர்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சாதனையை இந்த 3 ஆண்டு காலத்திற்குள் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் போதை கலாச்சாரம் என்பது அந்த காலத்தில் அமைச்சராக இருந்த அரங்கசாமி காலத்திலே இருந்து இருக்கின்றது. அதை அப்போது அதிமுக தடுக்க தவறிவிட்டது. இப்போது நாம் நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தால் தான் நிறைய பேர் பிடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், குஜராத்திலிருந்து. இவருடைய ஆத்ம நண்பராக, மோடியினுடைய ஆத்ம நண்பராக இருக்கின்றாரே அதானி அவர்களுடைய துறைமுகத்திலிருந்து தான் இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையில் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார். மிக பிரகாசமாக அவர்கள் டெபாசிட் வாங்கினால் பெரிய விஷயம்.